சார், ஆண்களுக்கு ஒரே முகம், பெண்களுக்கு ஒவ்வொரு முகம், வீட்டில் ஒரு முகம், தெருவில் நடக்கும்போது ஒரு முகம், ஆஃபீஸில் ஒரு முகம், முகம் மாறி முகம் மாறி எது நிஜ முகம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற உண்மையான தியாகிகள் பெண்கள் தான். உண்மையிலேயே ஒரு புது கவிஞன் சொன்னான், இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும், இடைவோடும் நதி மெல்ல சிரிக்கும். அந்த மாதிரி எது கரை என்று தெரியாமல் இருந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு பெண்களை உயர்த்தி உண்மையிலே உயர்த்திட்டோம். இன்றைக்கெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் தான் டாப்பில் இருக்காங்க, வீடுகள்லேயும் மாறிடுச்சு. குழந்தையே சார், குழந்தையிலே பாருங்களேன், பெண்கள் பெண் குழந்த ஒரு ஒரு மூணு வயசு பெண் குழந்த துரு துருன்னு இது வச்சுங்க, க்யூட் பேபின்றான், வெரி க்யூட் அப்படின்னாங்க. இதே பையனுங்க குழந்த மூணு வயசில் துரு துருன்னு இருந்தால் குரங்கு அது. இப்போ காலேஜ் படிக்கும்போது பாருங்கள், இந்த மாணவிகள் ஏதாவது சந்தேகம் ப்ரொஃபஸரை கேட்டால் வச்சுக்க பாடத்தையும் நிறுத்திடுறான், தெளிவாக சொல்லிக் கொடுக்குறான் சந்தேகம் கேட்டதுலாம். கேர்ள்ஸு பையனுக்கு சந்தேகம் வராது, ஏன்னா கவனிச்சா தானே வரும். என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி கவனிச்சிட்டானா சார் அப்படின்னா, என்ன ஒரு டவுட் டவுட் சொன்னால் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டியா கரையா, அப்படி தான் ஆயிடுச்சு. அதானே சார், அப்பத்துலேருந்தே வர்றது சார். பெண்களுக்குன்றது தனி, இப்போ அந்த காலத்துலேயே பாருங்கள் சுயம் வரணும்னு நடக்கும் சார், அதெல்லாம் அக்கிரமம். என்னன்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுங்காக டீசெண்டாக வந்து உட்காரணும். அந்த அம்மா வந்து யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போடுவாங்க, மீதி பேர்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிடணும். அடுத்த ஊரில் கூப்பிடுவாங்கன்னா ட்ரெஸ்ஸோடு உட்காந்துப்பான். இப்போ தான் சட்டம் வந்தது பெண்களுக்கு திருமண வயது 21. முன்னால் 18 தானே, அது என்ன அது, ஆண்களுக்கு 21 பெண்களுக்கு 18. எனக்கு 21 ஆச்சு, ஏதாவது கல்யாணம் பேச்சு ஆரம்பிப்பாரான்னு கேட்டேன். எங்கள் அப்பா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை. அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு உருப்பட்டா மாதிரி தான் போ அப்படின்னாரு. அப்போ இல்லை, நமக்கு 21 ஆச்சே 22 ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு 18 ஆயிடுச்சு சார், அதுக்கு கல்யாணம் பண்ணார். சரி அடுத்த வருஷம் நம்மளுக்கு பொண்ணு வரானே, எங்கே தங்கச்சி போச்சு, ஆடி மாதம் வந்தது, திருப்பியும் போச்சு, தீபாவளிக்குன்னு வந்தது, திருப்பியும் போச்சு, பிரசவம்னு வந்தது, 3 ஓடிடுச்சு. அப்பாண்ண 2 தங்கச்சி 18 ஆயிடுச்சு. அப்புறம் இதுங்க மாறி மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட 28 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் கூச்சமாக இருந்தது கேட்க கல்யாணம் பண்ணுவியான்னு. அப்புறம் நானே என்ன பண்ணேன், என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் போ போ அப்படின்னாரு. என்ன போன்றாருன்னு அப்புறம் ஒரு நாள் கூச்சத்தை விட்ட சொல்லிட்டேன், அப்பா இல்லைப்பா, ஏன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் சொல்லணும், என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆனால் ஹவுஸ் அலவன்ஸுன்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் அப்படின்னா. எங்கள் அப்பா சொல்கிறாருங்க, டே ஃப்ரீயாக கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக்ட் சர்ஜரி எவனாவது பண்ணிப்பானா போட அப்படின்னா. அப்புறம் ஆச்சு 40. அப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா புத்திசாலி, இல்லைன்னா இன்னொரு 10 எக்ஸ்ட்ராவாக அனுபவிச்சுருக்கணும். அது முடிஞ்சுது சார், எதுவாக இருந்தாலும் சார், எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்லலாம் கூட பாருங்களா, பெண்களுக்கு முன்னுரிமை, உண்மையிலேயே முன்னுரிமைங்க. ஏன் ஆஃபீஸு 4 மாடி, லிஃப்ட் இருக்குது, ஆனால் லிஃப்ட்டு வெளியில் போட்டிருக்கான், ஆஃபீஸர்ஸ் / லேடிஸ் ஸ்டாஃப். நம்மலாம் படிக்கட்டில் போகணும். என்றைக்காவது மழை பெஞ்சது வச்சுக்கா, ஒரு நாள் சென்னையில் பயங்கர மழை, திடீர்னு 3 அடிச்சது, சென்னை ஃபுல்லாக தண்ணி முழுகிச்சு. 3 மழை அடித்ததுனால ஜிஎம் கூப்பிட்டு லேடிஸ் ஸ்டாஃபெல்லாம் அனுப்பிச்சிருங்கன்றார். ஏன் உயர்த்துக்கிறோம் நாம் போய் சார், என் வீடு உண்மையிலே தூரம் சார் ஆஃபீஸ்லேருந்து சார், ஏன் ஏ ஸ்கூல் பையனாட்டம் போய் ஆஃபீஸில் ஒரு விழா நடந்தால் கூடங்க லேடிஸுக்கு இருக்கிற ஒரு ஒரு வசதி நமக்கு கிடையாது. இப்போ ஆஃபீஸில் லேடிஸுக்கு ஒரு விழா, எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி நடந்தது, லேடிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து பட்டு புடவை மட்டும்தான் கட்டின்னு வந்தது, ஆஃபீஸ் செலவுலேயே பூ அலங்காரம் எல்லாம் பல பல பலன்னு. அவங்க செஞ்ச ஒரே வேலை என்ன தெரியுமாங்க,
ஸ்டேஜில் அந்த குத்தோலை கேத்துவாங்கள்ல, கொஞ்சம் கூட மெழுகுவத்தி ஏற்று போவாங்களே, ரொம்ப பெரிய வேலை அந்த வேலை. நம்மளை கார் பார்க்கிங் இன்சார்ஜாக போட்டானுங்க. வெயில், சாயங்காலம் 4 மணி, சின்ன கிரவுண்டு, எல்லா காரும் செத்து சுண்ணாம்பாயிட்டேன். ஆல்பத்தை பார்க்குறேன், எல்லா ஃபோட்டோலையும் இவங்க மூஞ்சி தான் இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ்லேயே இருந்தவங்க. எங்கள் ஜிஎம் கேட்குறாரு, யோ அன்றைக்கி என்ன லீவா நீ அப்படின்னாரு. கிரவுண்டில் இருந்தேன் சார், கார் பார்க்கிங்கில், அங்கே ஏன் ஃபோட்டோ எடுக்கிறது? எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை, உண்மையிலேயே இன்னும் ஜாஸ்தியாகினே வருது. அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டியது. நான் கிண்டலுக்காக சொல்ல, அவர்களுக்கு என்று தனி நீதிமன்றம், அவர்களுக்கு என்று தனி காவல் நிலையம். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான், மனைவி கணவன் வீட்டில் கணவன் கொடுமைப்படுத்தணும்னு இல்லை, யார் பிரச்சனை பண்ணாலும் கணவன் அரெஸ்ட் பண்ணுவனு. நான் இப்போ என் வேலைக்காரிச்சிக்கிட்டே சொல்லிக்கிறேன், அம்மா கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது, நீ ஏதாவது அம்மாவை திட்டினா என்னை திட்டிடு, பிரச்சனையே வேணாம், பயமாக இருக்குது. இந்த மீ டூன்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த அந்த கான்செப்டே தெரியாது சார். அவ்வளோ திடீர்னு மீ டூன்னு பாரு, தீர்ந்து போச்சு. எத்தனை கேஸு, 2 வருஷம் முன்னால் கையை பிடிச்சி இழுத்தாரு, 10 வருஷம் முன்னால் என்னை பார்த்தாரு, எனக்கு பயந்துன்னு இருந்தேன், யாராவது ஒரு அம்மா வந்து போன ஜென்மத்தில் இவர் என்னை கிள்ளினாரு. கே என்ன மீ டூ தானே, நான் பேச நிறுத்திட்டேன் ஆஃபீஸில். அவங்களே கேட்டாங்க, என்ன சார் வர வர ரிசர்வ்டாக ஆகிட்டீங்கன்னு, ஆணையே பிடுங்கவானா கம்முன்னு இருக்கமாங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்காக உயர்த்துகிற விஷயம், உண்மையிலேயே. இப்போ கூட பாருங்கள், சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ, நம்மளாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும். இது பரவாயில்லைங்க, வண்டி நின்றுச்சுன்னா டிக்கெட் வாங்காத அவங்களாம் உட்காந்துக்கிறாங்க, டிக்கெட் வாங்கின நம்ம தள்ளணும். அதில் ஒரு அம்மா சொல்லிட்டு சீக்கிரம் தள்ளி சார், ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது, இல்லை டிக்கெட்டே வாங்கலை. இல்லை இதெல்லாம் பெண்களுக்கு நம்ம கூட்டது, எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான மரியாதை தனி சார். துணி கடைக்கு சென்னையில் வந்து பாருங்கள், இங்கேயும் இருக்கும் கண்டிப்பாக. நான் ஒரு வாட்டி சொன்னேன், எது சிட்டி எது வில்லேஜின்னு நான் சொன்னேன், எங்கே சென்னை சில்க் இருக்கோ, எங்கே மணப்புரம் கோல்டு லோன் இருக்கோ, அதெல்லாம் சிட்டி. சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சார், புடவ கடை 8 மாடிக்கு வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எல்லாம் முடிஞ்சிருக்கு, ரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு. ஜென்ஸுக்கு எங்கண்ணா 8வது மாடின்னா, ஏன்டா அண்ணே எவன் போகிறான் சார், அவ்வளோ காசு கொடுத்து எவனும் வாங்க மாட்டான். ஜென்ஸு சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் தானே வாங்குவீங்கன்றான். 8வது மாடி போனால் யாருமே இல்லை சார், நான் மட்டும்தான் சார், பிடிச்சி தள்ளிடுவானுங்களோன்னு பயந்து கீழே வந்துட்டேன். பெண்களுக்கான இது, நகை கடைக்கு போயிருக்கீங்களா யாராவது, அவமானப்படுத்துவானுங்க. ஒய்ஃபுக்கு ஸ்டூல் போட்டு உட்கார வைக்கிறான் சார், நம்மளை கண்டுக்கவே மாட்டான், நம்மளே ஒட்டி நிற்கிறோம், ஃப்ரேம்லேயாவது வரமோன்னு. ஒய்ஃபை 1008 மேடம் சொல்கிறோம், இது பாருங்கள் மேடம், இது பாருங்கள் மேடம், அது அந்த மேடத்துக்கு சேர்த்து நம்ம தான் காசு தரப்போகிறோம். கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சார், அது பாதி குச்சிட்டு வேணுமா அப்படின்னு. அவர் உனக்கு தானே கொடுத்தாரு, நீயே குடிங்க. ஒரு 10 பைசாக்கு நமக்கு மரியாதை இல்லை, பாராட்டணும் அவ்வளோதான். பெண்களை நம்ம பாராட்டாமல் யார் பாராட்டுறது? ஒரு கல்யாண வீடு, ஏ சொந்தக்காரன் கல்யாணங்க, ஒய்ஃபு வரியானே நான் வரல அப்படின்னா, ஏன் அப்படின்னா, வந்தால் தேவையில்லாமல் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும்ன்றான். போகிறதுக்கு முன்னாலேயே போனேன், ஒரு நாள் சீல் போட்டு கல்யாணத்துக்கு போனேன் சார், மண்டபத்தில் எல்லாம் வீட்டில் வரல, அவங்க வரல, ஒய்ஃபை கூட்டின்னு வரல, டேய் நான் வந்திருக்கேன்னடா என்னவான்னு ஒருத்தனும் சொல்லலை. இதை விட என்ன கொடுமைன்னா, வந்த பிறகு இவ கேட்குறா, கடலூர் சித்தப்பா என்னை கேட்டாரா, சேலம் மாமா என்ன சொன்னார், அதாவது இவளுக்கு என்னென்னா நம்மளை டெஸ்ட் டிரைவ் மாதிரி அனுப்பிச்சிருக்கா, எந்தெந்த சொந்தக்காரன் அவளை பற்றி விசாரித்தான், நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போகணும், உண்மையிலே பெரிய விஷயம். ஹோட்டல் போனால் கூடங்க அவங்களுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடையாது. சர்வர் மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு போயிடறான், ஏன்னா அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தாரிட்டி அதானே. மகிழ்ச்சி, தையலை உயர்வு செய், உண்மையிலே உயர்வு செய்து கொண்டு இருக்கிறோம், ரொம்ப பெருமை, ரொம்ப பெரிய விஷயம். எதுவாக இருந்தாலும் பெண்களை உயர்வு செய் என்று சொன்ன பாரதியுடைய வார்த்தை உண்மையிலேயே திசை. எவ்வளோ அளவுக்கு போயிருக்கோன்னா, ஒரு காலத்தில் பெண்களை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் பேரை கூட போட்டாங்க,
போட்டாங்க. இப்போ எடுத்துட்டானுங்க. கவர்மெண்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் கணவன் பாஸ்போர்ட்டுக்கு போனீங்கன்னா முன்னால் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவன் பேர் போட்டாங்க சார், அப்புறம் எடுத்துட்டாங்க. என்னன்னா மாற்றினே இருக்கிறாங்க சார், ஒவ்வொரு வாட்டம் பாஸ்போர்ட் முடியாது. அப்பா பேரே இருக்கட்டும்தான். பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம், உண்மையிலே சுதந்திரம் கொடுத்துருக்குறோம். என்ன ஒன்று பெண்களுக்கு ஒரு சின்ன சிதுனா கொஞ்சம் பெருமையாக இருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா கொஞ்சம் பெருமை. எனக்கு ஒரு 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 என்னோட ஆஃபீஸ் ஹெட்டு ஒரு அம்மா வந்துச்சு, வைஸ் பிரசிடென்ட்டு. இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கு இருக்கிற வித்தியாசம் மட்டும் சொல்லிடுறாங்க. இந்த ஆண்கள் பெரிய மேலதிகாரியாக வந்துட்டாங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு ஆண்கள் பெண்கள்னு பார்க்க மாட்டாங்க சார், எல்லோரையும் ஒன்றா அரவணைச்சிட்டு போவான். சில பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைப்பாங்க மாட்டிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் உச்சத்துக்கு வந்துட்டாங்க வச்சிங்களேன், ஆம்பளைங்கள 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. ஷுவர், எனக்கு ஒரு விபி வந்தது, ஒருத்தனையும் மதிக்கிறது கிடையாது. அதில் நம்ம திட்டும் போது பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டோம். ஆம்பளைன்னு நீங்கள் இவெல்லாம் ஏன் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும். சார் ஆஃபீஸுக்கு போகிறோம் சார், என்றைக்காவது ஒரு நாள் ஐஆர் ஆஃபீஷியல்கிட்ட திட்டு வாங்கினா அன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமின்னு நினச்சின்னு வந்துடலாம். டெய்லியாக அந்த அம்மா வந்ததுலேருந்து டெய்லி திட்டம் கூப்பிட்டு நீங்கள்லாம் எதுக்கு ஆஃபீஸில் ஆம்பளைங்கன்னு வந்திருக்கீங்க, இந்த ஆம்பளைங்களே வேஸ்ட்டுன்னு வீட்டில் வந்து சொல்லவும் முடியாதுங்க, கூச்சமாக இருக்கு. இப்போ ஆஃபீஸில் ஜென்ஸுன்னு வச்சிங்களேன், எங்கள் மேனேஜர் இன்னைக்கு திட்டான் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வந்து எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. நாளைக்கு நாளானிக்கு நம்ம ஒய்ஃப் கூட சண்டை போடுறோம் வச்சுக்கா, அவள் ஏதாவது 4 வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டா, என்ன புருஷனை பார்க்காம திட்டுறியே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் உன்னை திட்டுறா, அதை வாங்கிக்கிற, நான் தாலி கட்டினோம் திட்டக்கூடாதான்னு அண்ணன் சொல்கிறதில்ல, அந்த அம்மாவுக்கும் சொல்கிறதில்ல. என்ன ஆச்சு, ஒரு நாள் கெட் டுகெதர் எங்கள் வைஸ் பிரசிடென்டோட ஹஸ்பண்டு கூட வந்தார். நான் என்ன பண்ண, தைரியத்தை வர வச்சுட்டு ஆனது ஆகட்டும்னு அவர்கிட்ட போய், சார் வணக்கம் சார், என்ன அது இல்லை சார், மேடம் ஆஃபீஸுக்கு வந்தாலே ஆம்பளைங்களை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாங்க. நான் நினைக்கிறேன் வீட்டில் நீங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணி உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை என் மேலே காமிக்கிறீங்க போல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் அடப்பாவி, நான் இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன்டா, இங்கே உங்கள் டாச்சு தரமாக வீட்டில் அந்தம்மா என்ன திட்டின்னு இருக்குது டெய்லினு, அதாவது அந்தம்மா எல்லா ஆம்பளையும் திட்டுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி லேடிஸை கூட ஈஸி, நம்ம இஷ்டம் தானே, நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது. பெண்களுடைய அந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சில இடங்கள் இந்த புகழ்ந்தால் போதும், முடிஞ்சு போச்சு. சார் லேட்டாக போனேன், எங்கள் விபிக்கு உண்மையிலே லேட்டாக வந்தால் பிடிக்கவே பிடிக்காது. நீ கரெக்ட் டைமுக்கு வா, வேலை செய்தால் இல்லை அடுத்தது கரெக்ட் டைமுக்கு வா. பங்க்சுவாலிட்டியே இல்லாதவன் ஒழுங்காகனவன் அல்ல அப்படின்ற ஒரு ஒழுக்கம் இருக்கணும்னு வாங்க. போனேன் லேட்டு, பையன் சொன்னான், மேடம் மாதிரி சொன்னாங்க உள்ளேண்ணா எப்படின்னு திட்டு இருக்கு. உள்ளே போனோன்னு மேடத்தை பார்த்தோன்னே டக்குன்னு அடித்தேன், மேம் இன்றைக்கி நீங்கள் வேர் பண்ணியிருக்க புடவை உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேடம்னு முஞ்சிச்சு. ரியல்லி தேங்க்யூ. காலையில் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொல்ல அடிஞ்சு, அந்தால் வீட்லேயே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான். அதுலேருந்து நம்மளுக்கு நம்மளை திட்டுறதில்லை சார். அவங்கள மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது சார், உண்மையான புத்திசாலி. படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் இல்லை சார். நீங்கள் ஆஃபீஸில் 1000 ஆஃபீஸரை ஏமாற்றலாம், போய் சொல்லி வெளியில் எத்தனை பேரை ஒன்றாலும் ஏமாற்றலாம். ஒய்ஃபுக்கிட்ட போய் சொன்னால் முடியவே முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க சார். அது ஆண்டவனே கொடுத்த ஒரு வரம் அவங்களுக்கு, நமக்கும் பேச்சு வராது. சாதாரணமாக ஆம்பளைக்கு சாதாரணமாகவே பேச்சு வராது, சண்டை கிண்டன் வந்தால் வரவே வராது. பார்த்துக்கிட்டிங்களா, நிறைய ஆம்பளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை ஆரம்பிக்கும் போதே இவன் என்ன பண்ணுவான், கட்சியை என்ன சொல்கிறேன்னுவான், இன்னும் சண்டையாக ஆரம்பிக்கல, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், சாதாரணமாக நல்லா பேசுவாங்க. சண்டேன்னு வச்சுங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. கிபி கிமு எல்லாம் எடுக்கும். அன்றைக்கி நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு டப்புன்னு மைண்ட் வாய்ஸ் எப்படி கேட்டது, நம்ம டெய்லி தானே திட்டிட்டு இருக்கிறோம், உண்மையிலேயே சாதாரணமாக. அதே மாதிரி ஒய்ஃப்கிட்ட போய் சொல்கிறதுன்னா திட்டு வேலைலாம் பண்ணவே முடியாது சார். ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையானா 10 மணி தூங்குறவன் சார், ஆஃபீஸ் லீவுன்னு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன், ஷேவெல்லாம் அடித்தான், அழகாடு கொஞ்சம் லைட்டாக டை அடித்தான், க்ளீனாக கிளம்புனா பேண்ட் ஷர்ட்டு புதுசு ஷூ போடுறான்,
டிப்டாப்பாக எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு ரொம்ப அந்த ஒய்ஃபு எங்கே போகிறேன்னு கேட்கணும். ஏன்னா ஏதோ தில்லுமுழு பண்ணுறான் அந்த அம்மா, படிக்காத அம்மா, ஆனால் ரொம்ப தெளிவான அம்மா. என்னங்க எங்கே அப்படிஞ்சு இவனுக்கு சொல்ல வரல. நம்மால் எப்போவுமே போய் சொல்லும்போது சத்தமாக பேசுவோம், பார்த்துக்கிறீங்களா? போய் வராது. என்ன கேட்டா? என்னையா கேட்ட? டே உன்னை தான் கேட்டேன், எங்கே போகிற? என்னையா கேட்ட? ஏர்போர்ட் அப்படின்னா. எங்க? எங்கள் சேர்மன் வர்றாரு, ரிசீவ் பண்ண. இல்லைன்னு சொன்னால் ஆமானுவான், வீணாக சண்டை. அந்த மாதிரி ஒரே ஒரு ஐடியா போச்சு, விளையாடி நீ தான் உங்கள் பையனை கூப்பிட்டுட்டே இங்கே வா, பிளேனை கிட்ட பார்க்கணும், நீ ஏன் அப்பா ஏர்போர்ட் போகிறாரு, கூட போய் பாருச்சு, முடிஞ்சு போச்சு சார். உண்மையிலேயே பெண்கள் வணங்கத்தக்கவர்கள். எந்த சமூகம் பெண்களை உயர்த்த தயாராகிறதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறது, அதான் உண்மை. எந்த இனம் பெண்களை உயர்த்துகிறதோ அது உலகத்தில் இருக்கின்ற இனங்களிலே முதன்மையான இனம். நம்முடைய இனத்திலே பெண்களுடைய மதிப்பு எப்பொழுது இருந்தோ சார், ஆரம்ப காலத்தில் பெண் தான் குடும்ப தலைவியாக இருந்தா. இந்த ஆதிவாசியாக இருக்கும்போது பெண்கள் தான் குடும்ப தலைவர். எப்பொழுது நதிக்கரை நாகரிகம் வந்து பயிர் தொழில் வந்ததோ அப்போ தான் ஆண்கள் தலைவரானான். இப்போ உண்மையிலேயே நம்ம சும்மா ரேஷன் கார்டில் பேர் போட்டுது குடும்ப தலைவர்னு. பெண்கள் தான் குடும்ப தலைவிகள். ஏன்னா இந்த விலை இல்லாத இதெல்லாம் போகும்போது கியூவில் நிற்கிறதுக்காக நம்மளை பேர் வச்சுருக்காங்க. ஆக பெண்களை உயர்த்துவோம் என்கிற மகாகவியுடைய பாரதி உடைய எண்ணம் இன்று வரை நிறைவேறி இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.